அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த லைவ் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு கேட்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏதாவது கோளாறுகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவிடுங்க. என்னென்னு சொன்னால், காலத்தின் முக்கியமான ஒரு தேவை மக்கள் முன்வைக்க போறேன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய பொறுப்புகள் என்ன? நீங்க சமூகத்தில் சில விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பது இது நியாயமா? இந்த கேள்விகளை ஜமியத்துல் உலமாவுக்காக முன்வைக்கிறேன், சமூகத்தின் சார்பில். ஏனென்றால் எத்தனையோ இன்னொரு விஷயங்கள் எங்களுடைய சமூகத்தில் நடந்துச்சு. பொறுமைக்காக சொன்னீங்க, பல விஷயங்கள்ல சந்தேகத்துக்கிடமான கேள்விகளுக்கு எந்த விதமான பதில்களும் உங்களிடத்திலிருந்து கிடைக்கல. சரி, அதெல்லாம் விடுவோம். ஜமியத்துல் உலமான்னு சொல்லக்கூடிய அமைப்பின் நோக்கம் என்ன? மக்கள் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டுமா இல்லையா? எங்களுடைய இலங்கை முஸ்லீம்களுக்கு ஜம்யத்துல் உலமா தான் ஒரு தலைமை பீடகமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையா பொய்யா? அது உண்மையாக இருந்தால் நீங்கள் அவ்வப்போது எழுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டுமா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் குறிப்பாக ஜம்யத்துல் உலமாவுக்கு சென்ற வாரம், ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஹம்தானியா அரபு கல்லூரி தொடர்பாக வருட கணக்கில் அந்த மதரசாவுக்கு சேறு பூசி அந்த மதரசா மாணவர்கள் தீவிரவாதிகள், அங்கே போதைப் பொருள் பாவனை இருக்கிறது, இப்படியெல்லாம் கட்டப்பட்ட அவதூறுகள், ஐடிஎன்ல 2021ல் வந்து அங்கே அரங்கேறின அந்த நாடகம், இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் விசாரித்து சில விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக சாட்சியங்களோடு நிரூபித்து ஜம்யாவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தோம். அதுல நாங்கள் விசாரணையின் போது பல விஷயங்களை கண்டோம். அந்த விஷயங்களுக்கெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. உதாரணமாக, அந்த பள்ளி நிர்வாகம் சில உதவக்கூடிய தனவந்தர்களை அவர்கள் வியாபார முதலீடுகளுக்கு பயன்படுத்தினார்கள். இப்படியான ஒரு கட்டத்தில் எங்களுக்கு எழும்பக்கூடிய கேள்விதான், இலங்கையில் ஒரு மௌலவி அல்லது ஒரு ஆலிமா இருக்கட்டும், ஹாஃபிலா இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு ஹாஜியா இருக்கட்டும், ஒரு மதரசாவுக்கு உதவுன்னு போய் அந்த இடத்துல அவர் அங்கே உள்ள உஸ்தாதுமார்களை முதலீட்டாளர்களாக பயன்படுத்துகிறார், அவருடைய பணங்களை போட்டு முதலீடுகளுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்க முடியுமா முடியாதா? இதனுடைய நிலைப்பாடு என்ன? அதே நேரத்தில் ஒரு ஆலி முலமா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தனி மனிதனுடன் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒரு வியாபாரத்துக்கு ஒருத்தரை பாய்வித்தார் என்றால் அதில் லாப நட்டங்களை எவ்வாறு தீர்த்துக் கொள்ள வேண்டும்? இது மட்டுமில்ல, இது மாதிரி ஏராளமான கைட்லைன்ஸ் இன்னைக்கு எங்களோட சமூகத்துக்கு தேவையா இருக்குது. இந்த கைட்லைன்ஸை யார் வழங்க போகிறார்? இந்த கைட்லைன்ஸை நான் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள், அல்லது இன்னொரு சகோதரர் உருவாக்க வேண்டும் என்று ஜமியத்துல் உலமா கருதுகிறதா? இந்த காலத்தின் தேவை, இன்னைக்கு எத்தனையோ ஹாஜிமார் மதரசாக்களுக்கு போய் அங்கே முதலீடு பண்ணி அந்த மதரசாக்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹம்தானியா அதனால் அதை அந்த நிர்வாகம் அதற்கான உடந்தை இல்லை என்பதற்காக அதற்கு வருட கணக்கு சேறு பூசியும் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்களோட நாங்க உங்களிடத்துல கேட்கிறோம், ஒரு மதரசாவுக்கு இப்படி சேறு பூசப்பட்டது, அதனுடைய நிலைப்பாடை நீங்கள் ஏன் தேடி பார்க்கவில்லை? ஐடிஎன்இல் அரங்கேறப்பட்ட அந்த நாடகத்துக்கு பின்னால் இருந்த காரணகர்த்தாக்கள் யார்? ஏன் இதை தீர விசாரிக்கவில்லை? இது அப்படியே தாண்டோணித்தனமா விட்டு விடுவதா? இது போலதான் எத்தனையோ மதரசாக்கள், அநாத பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மதரசாக்கள் எத்தனையோ இருக்குது இலங்கையில. அப்ப தனவந்தர்களும் சில உலமாக்களும் அவரவர் இஷ்டத்துக்கு இந்த மதரசாக்களை உட்கொள்வதும் அவர்கள் பாவிப்பதையும் நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இப்படியான ஒரு நவீன கால பிரச்சனையின் போது ஏன் அதற்கான வழிமுறைகளை விதிமுறைகளை நீங்கள் வகுக்க கடமைப்பாடு இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமா? ஜம்யத்துல் உலமாவை பார்த்தும் வக்ஃப் சபையை பார்த்தும் தான் நான் கேட்கிறேன். ஒரு உதாரணமாக, ஒரு மதரசாவை பற்றி யாரும் ஒரு புகாரை கூறுவதாக இருந்தால் அந்த மதரசாவுடைய தரத்தை யார் நிர்ணயிப்பது? அந்த மதரசாவுடைய பாடநெறி, அந்த மதரசாவுடைய ஒழுக்கம், அந்த மதரசாவுடைய கணக்கு வழக்குகள் சரியா நடக்கிறதா இல்லையா, இவற்றை கண்காணிப்பது யாருடைய பொறுப்பு? இந்த பொறுப்பை அதற்குரிய அமைப்புகள் மேற்கொள்கின்றனவா இல்லையா, அல்லது ஜம்யத்துல் உலமாவில் அதற்கான ஒரு செக்ஷன் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் மக்கள் அறிவுறுத்துக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் வந்து கொண்டு வேணுமென்றே உங்களுடைய கான்பரன்ஸ், உங்களுடைய மீடியா கான்பரன்ஸ் யாரையாவது திருப்திப்படுத்துவது மூலமாகவோ, அல்லது யாரையாவது திருப்திப்படுத்தவோ, அல்லது யாருக்காவது அப்படியே முதுகுல தடவி அப்படியே நழுவுற மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கையில் இருக்கிறது. இப்படியான கால, எனவே எனக்கு உண்மைக்குமே
இந்த விஷயத்தை வந்து ஜம்மியத் உலமாக்கு எப்படி சொல்றது எப்படி எத்தி வைக்கிறது தெரியாத ஒரு நிலையில தான் நான் ஒரு லைவ்ல இது ஜம்மியத் உலமாவை குறிப்பிட்டு நான் கூறுகிறேன். ஜம்மியத் உலமா மட்டுமல்ல வக்ஃப் சபை வக்ஃப் சபைக்கும் சேர்த்து தான் கூறுகிறேன். எனவே இந்த விடயத்தில் கரிசனை கொண்டு ஜம்மியத் உலமா வக்ஃப் சபை போன்ற அமைப்புகள் முன்வந்து இந்த காலத்தின் தேவையான நவீன பிரச்சினைகளுக்கான சரியான வழிகாட்டல்களை நம் இலங்கை மக்களுக்கு வழங்குவதோடு இந்த ஹம்தானியாவுடைய குறித்த இந்த சேறு பூசுதல் நடவடிக்கைக்கு அதற்கென்ற ஒரு குழுவை நியமித்து அந்த விசாரணைகளை தொடர்ந்து அந்த ஏழை பிள்ளைகள் அநாத பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த மதரசாவுக்கு ஒரு நியாயத்தை வழங்கி நீங்களே முன்வந்து அதற்கான சரியான தீர்வை ஒரு அறிக்கை மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.